வந்துட்டு தெலுங்க, இவன் வந்துட்டு மலையாளி, இவன் கன்னடன் அப்படிங்கிற ஒரு அரசியல் போக்கு வந்துட்டு சரி நினைக்கிறேன். சீமான் வந்து இலங்கை தமிழர்களுக்காக போராடுறாரு, பிரபான் குறித்து பேசுறாரு, எல்லா விஷயங்களும் ஓகே. இப்ப வாரிசு படத்து கூட போராட்டம் பண்ண போறேன்னு சொல்றாரு. அதான் நீங்க உங்க கிராமமாக கூட இருக்கட்டும், ஒரு 1000 பேர் மட்டும் வசிக்கிற கிராமத்துல கூட பக்கத்து தெருவுல இருந்து ஒருத்தங்க வந்தான்னா எங்க தெருக்காரனா எப்படி அடிக்கிற? அடுத்த நாள் இந்த ஊர்க்காரனை இன்னொரு ஊர்க்காரனை, ஏய் எங்கள் ஊர்க்காரன் அடிக்கிறியாம்மா? இது மனிதனுடைய இயல்பு தான். ஆனால் ஒரு இயக்கத்துக்கு தலைமை தாங்கி நடத்துகிறவர்கள் இந்த அணுகுமுறை கூடாது. இப்போ நான் ரொம்ப எளிமையாக சொல்கிற உதாரணம் அதையே சொல்கிறேன். லட்டு, ஜிலேபி, ஜாங்கிரி அல்லது பாதுஷா அல்லது பாசந்தி, பேர் வேறையாக இருக்கலாம், வண்ணம் வேறையாக இருக்கலாம், வடிவம் வேறையாக இருக்கலாம், எல்லாமே இனிப்பு தான். இதே வாதத்தை வேறு விதமாக ஹிட்லர் சொன்னான். இது எங்கள் மண்ரா, எங்கள் ஊர்ரா, யூதர்களுக்கு என்ன வேலைன்னு சொன்னான். இதே வாதத்தை பக்கத்தில் ராஜபக்ஷ சொன்னான், இது எங்கள் ஊர்ரா, தமிழனுக்கு என்னடா வேலை ஓடுன்னு சொன்னான். இதையே பிஜேபி சொல்லுது, இது எங்கள் மதத்துக்காரனுக்கு சொந்தக்காவது, தூக்க பேருக்கு என்னடா வேலை, சிலுவைக்கு என்னடா, பாவாடைக்கு என்னடா வேலை சொல்கிறான். ஹிட்லர் சொன்னதற்கும், ராஜபக்ஷ சொன்னதற்கும், மோடி சொன்னதற்கும், சீமான் வேறு வடிவில் சொன்னதற்கு என்ன வேறுபாடு? நான்குமே பாசிசவாதி அணுகுமுறை. தமிழ்நாடு என்பது இந்திய அரசில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், இது தனி நாடு அல்ல. தனி நாடு தான் வேண்டும் என்று சீமான் முடிவெடுத்து விட்டால் தனி நாட்டுக்காக பிரபாகரனை போல போராடட்டும், அந்த நேர்மையை பாராட்டுவேன். ஆனால் ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டு, இந்திய நாட்டை ஏற்றுக்கொண்டு, தேர்தலில் நிற்கிற போது இந்திய அரசியல சட்டத்தை ஏற்றுக்கிறேன் தான் அர்த்தம். அது என் மண் என்று சொல்றால் அவருக்கு புரியவில்லை என்று சொல்ல மாட்டேன். இதை வைத்து வேறு ஏதோ தவறு செய்கிறார், இளைஞர்கள் அந்த போதையில் விழுகிறார்கள், அவ்வளவுதான். சினிமாவுக்கு போனதுக்கு அப்புறம் பழைய நாள் பெரிய ஒரு நடிகராக, திரை டைரக்டராக இருந்த அவருடைய பாதிப்பு அவருடைய நட்பில் வந்தது. அதுக்கு முன்னால் தீக்கா மேடையில பேசியிருக்கிறார் அவர், பல இது உண்டு. ஏன் பம்பாயில் பாஜக மேடையில் அவர் பேசலையா? அது வேற. அதனால ஒரே இதில் தான் இருக்கிறான்னு சொல்றது, அவர் சொல்றது அவன் பெரிய வேணும் நான் சொல்லலை. மனிதன் அவன் மூளை வளர வர அனுபவ ரீதியாக பார்க்கிற போது அது தன் சிந்தனைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொள்வதில் தவறில்லை. ஒவ்வொரு மனிதனும் 10 வயதில் இருந்தவங்க என்ன வேற, 20 வயதில் இருக்கிறது வேற, 30 வயதில் இருக்கிற வேற. நான் இப்போது 70 கடந்துட்டேன், 20 வயதில் இருந்த என்னுடைய உணர்வுக்கு 70 வயதில் இருக்கிற உணர்வுக்கு சம்பந்தமே இல்லை. அன்றைக்கு நான் சரியாக நினைத்த சில விஷயங்கள் இன்றைக்கு தவறு என்று உணர்கிறேன். அன்றைக்கு நான் தவறு என்று நினைத்தது இன்றைக்கு ஆகா தப்பு பண்ணிட்டமே, அதை ஏற்றிருக்கலாமே என்று நான் நினைக்கிறேன். அது இயற்கை தான். அதே போல மாற்றம் என்பது தவறல்ல. இது என் மண், நான் தான் சொல்வதற்கு, நீ ஒன்று இந்த மண்ணுக்கு சர்வாதிகாரி அல்ல என்பது மட்டுமல்ல, இந்த இனத்திற்கு நீ ஒன்றும் போப்பாண்டவர் அல்ல, நீ மட்டும் உத்தரவு போடுறது. இன்னொன்று என்ன அடுக்க சொல்ல போனா, பகுத்தறிவுனா என்ன? என் பிறப்புக்கு நான் காரணம் இல்லை, நான் இன்னாருக்கு இன்னாருக்கு தான் பிறப்பேன், நான் யாரும் அப்ளிகேஷன் போட்டு பிறக்கல. என் பிறப்புக்கே நான் காரணம் இல்லை, பிறந்ததுக்கு அப்புறம் என் தாய் யாரோ, தாய் யாரை தந்தை என்று சொல்கிறாரோ, அது கூட நான் எச்சரிக்கையாக சொல்றேன், தந்தை என்று சொல்வதே தாய் சொல்வது தானே, உண்மை என்னன்னு எனக்கு எப்படி தெரியும்? அவங்க ஜாதி, அந்த ஊர், அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். அதே போல சீமான் வேணா, நான் அப்ளிகேஷன் போட்டு தான் தமிழனா பிறக்கணும், இன்னாருக்கு இன்னாருக்கு தான் பிறக்கணும், அப்படி தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொன்னார்னா வேணா அது நியாயம். உலகத்தில் எவனுமே சொல்லாதது யாதும் ஊரே யாவரும் கேடில், தமிழில் தான் சொல்லியிருக்கான் வள்ளுவன் தான். உலகத்தில் எவனும் சொல்லாத பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னான், தமிழன், தமிழினம், தமிழ்மொழி என்பதற்கான சிறப்பு அடையாளங்கள் என்றுனா இதைத்தான் சொல்லுவேன். அந்த இனத்தில் பிறந்துவிட்டு வெறுப்பு அரசியலை பேசுவது என்பது இந்த இனத்தினுடைய உண்மையான பெருமையை சீரழிக்கின்ற செயல். அதை அவர் நிறுத்தி கொண்டு அவருடைய திறமைகளை, தகுதிகளை, அவருடைய ஆற்றலை நல்ல வழியில் செயல்படுத்தி தமிழ்நாட்டுக்கும் அதன் மூலமாக இந்த இளைஞர்களுக்கும் நல்ல வழியை காட்டுவார் என்று நான் நம்புகிறேன். அதில் செயல்படுத்த வேண்டும் என்று வேண்டுகொள் வைக்கிறேன்.